முத்திரை சினிமா செய்திகள். கொடைக்கானலில் மீன் பிடித்த வழக்கு. நடிகர் விமல் சூரி சுற்றித் திரிந்த ஜீப் பறிமுதல். இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் பல விழிப்புணர்வு வீடியோக்களை வெளியிட்டு மக்களுக்கு அறிவுரை சொல்லி வந்தவர் காமெடி நடிகர் சூரி. அவரது நண்பர் நடிகர் விமலுடன் கொடைக்கானல் பகுதியில் சுற்றுலா சென்றிருக்கிறார். தடையையும் மீறி இ பாஸ் இன்றியும் கொடைக்கானல் சென்று வந்த இவர்கள் மீது கொடைக்கானல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் கொடைக்கானல் வந்த இந்த நடிகர்களுக்கு உதவியவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இதில் கொடைக்கானலை சேர்ந்த காதர் பாட்சா என்பவர் நடிகர்களுக்கு கார்களை கொடுத்தும் தங்க விடுதி ஏற்பாடு செய்ததும் தெரிய வந்துள்ளது. ஊர் சுற்ற அவர்களுக்கு உதவிய கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. காதர் பாட்சா, சூரி, விமல் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விரைவில் இருவரும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என சொல்லப்படுகிறது. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் உள்ள பேரிஜம் ஏரிக்கு சென்று மீன் பிடித்ததற்காக வனத்துறையினர் நடிகர் விமல் மற்றும் சூரி ஆகிய இருவருக்கும் தலா 2000 ரூபாய் அபராதம் விதித்தது குறிப்பிடத்தக்கது. தீபிகா படுகோன் மீது முன்னாள் உளவுத்துறை அதிகாரி குற்றச்சாட்டு. தற்போது இந்த கொரோனா ஊரடங்கு காரணமாக திரைப்படத்துறை வேலை செய்யவில்லை. தியேட்டர்களும் திறக்கப்படவில்லை. படப்பிடிப்புகளும் ஸ்டார்ட் ஆகவில்லை. தற்போது தீபிகா படுகோன் குறித்து முன்னாள் உளவுத்துறை அதிகாரி என் கே சூட் என்பவர் கூறியுள்ள ஒரு விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் இந்திய குடியுரிமை சட்ட திருத்தத்தை அமல்படுத்தக்கூடாது என டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அவர்களை நேரிலேயே சந்தித்து ஆதரவளித்தார் நடிகை தீபிகா படுகோன். ஆனால் தனது பத்மாவதி படத்திற்கு எதிர்ந்த எதிர்ப்பை சமாளிக்க ஆதரவு திரட்டத்தான் அவர் மாணவர்களை சந்தித்து ஸ்டென்ட் அடித்தார் என அப்போது சொல்லப்பட்டது. ஆனால் இப்படி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை சந்தித்து அவர்களை தூண்டிவிடும்படி தீபிகாவிற்கு பாகிஸ்தான் தொழிலதிபர் அனிஷ் முசாரத் என்பவர் 5 கோடி ரூபாய் பணம் கொடுத்ததாக கூறி பரபரப்பை கிளப்பியுள்ளார் அந்த முன்னாள் உளவுத்துறை அதிகாரி. பாகிஸ்தான் பிரதமருக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் என்றும் கூறியுள்ள அந்த அதிகாரி அமலாக்க இயக்குநரகம் ஏற்கனவே இது குறித்து விசாரித்துக் கொண்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். சுஷாந்த் சிங் ராஜ்புத், ரியா சக்கரவர்த்தி பற்றி ஒரு புதிய தகவலை வெளியிடும் இயக்குநர் சேகர் சுமன். கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி பாலிவுட் இளம் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் தற்கொலை செய்து கொண்டார். இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புத் தற்கொலையில் அவரது காதலி ரியா சக்கரவர்த்திக்கு முக்கிய பங்கு இருக்கிறது என சுஷாந்தின் தந்தை போலீசில் புகார் அளித்துள்ளார். அவர் மட்டுமல்ல சுஷாந்தின் ரசிகர்களின் கோரிக்கையும் அதுதான். நீதிக்கு முன் ரியா சக்கரவர்த்தி நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களது வேண்டுகோளும். இவர்களைப் போலவே சுஷாந்தின் மரணத்தில் ரியாவிற்கு பங்கு உண்டு என குற்றம் சாட்டி வருபவர் பாலிவுட் காமெடி நடிகரும் இயக்குநருமான சேகர் சுமன். ரியா பற்றி ஒரு ஆச்சரியமான கோ இன்சிடென்ட் ஒன்றை தற்போது பகிர்ந்துள்ளார். கடந்த 2014 ஹார்ட்லெஸ் என்ற படத்தை இயக்கினார் சேகர் சுமன். பணத்திற்காக தனது காதலனை ஏமாற்றி அவனை கொலை செய்கிறாள் காதலி. இதுதான் அந்த படத்தின் கதை. இந்த படத்தில் அந்த காதலியின் கதாபாத்திரத்தின் பெயர் ரியா. அது மட்டுமல்ல, அந்த ரியா கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக அந்த படத்தின் ஆடிஷனிலும் சுஷாந்தின் காதலியான ரியாவும் கலந்து கொண்டாராம். இந்த தகவல்களை கூறியுள்ள சேகர் சுமன், என் படத்தில் நடந்தது போலவே இப்போது எல்லாம் நிஜத்திலேயே நடந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இருப்பினும் ரியா சக்கரவர்த்தி நீதி வெல்லும், கண்டிப்பாக என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை நான் களைவேன் என சொல்லியிருக்கிறார். ரசிகர்கள் ரியா சக்கரவர்த்தியை சுஷாந்தின் மரணத்திற்கு காரணம் நீங்கள் தான் என அவரை வருவென்று வருத்துக் கொண்டிருக்கிறார்கள். 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. நடிகர் சோனு சூட் பிறந்தநாள் அறிவிப்பு. பிரபல வில்லன் நடிகர் சோனு சூட் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் நிறைய படம் நடிச்சிருக்காரு. இப்போது வில்லனாக அவர் யாரும் பார்ப்பதில்லை, ஒரு ரியல் உண்மையான ஹீரோவாக தான் பார்க்கிறார்கள். இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்து வருகிறார் சோனு சூட். சமீபத்தில் கூட ஆந்திராவில் தன் மகள்களை ஏரியில் பூட்டி உழுத விவசாயி ஒருவருக்கு டிராக்டர் வாங்கி கொடுத்தார். காய்கறி விற்ற கம்ப்யூட்டர் பொறியாளருக்கு வேலை வாங்கி கொடுத்தார். ரோட்டில் சிலம்பம் சுற்றி அடுத்தவர்களிடம் கையேந்தி நின்ற வயதான மூதாட்டியை தற்காப்பு கலை பயிற்சியாளராக்கினார். புலம்பெயர்ந்த மக்களை சொந்த ஊருக்கு பஸ், ரயில், விமானத்தில் அனுப்பி வைத்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் சோனு சூட்டுக்கு பிறந்தநாள். இந்த நாளில் அவர் மற்றும் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். இந்த கொரோனா காலத்தில் வேலை இழந்த 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு பெற்று தரப்போவதாக அறிவித்திருக்கிறார். பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து இந்த பணிகளை அவர் செய்ய இருக்கிறார். இதற்காக தனியாக இணையதள பக்கம் ஒன்றையும் அவர் தொடங்கியுள்ளார். வருங்கால வைப்பு நிதி, பணி பாதுகாப்பு உள்பட பல வசதிகளுடன் இந்த வேலை வாய்ப்புகளை 3 லட்சம் பேருக்கு சோனு சூட் பெற்று தரப்போவதாக அறிவித்திருக்கிறார். அவரை தினந்தோறும் மக்கள் பாராட்டி வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் இந்த ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னாலான முயன்ற உதவிகளை செய்து வருகிறார் சோனு சூட். அவருக்கு மொழி கடந்த, நாடு கடந்த, உலக அளவில் உள்ள திரை ரசிகர்கள் பாராட்டுக்களை பொழிந்தவனும் உள்ளனர். சோனு சூட்டின் இந்த அழகிய சேவைகளுக்கு நாமும் நம்மளோட பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். முத்திரையை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.